வெல்கம் டு ஈஸ்வர்ஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா வசம்ப வளையல். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதே மாதிரி பெரிய துண்டு வசம்ப தண்ணீர்ல 24 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்புறம் இதே மாதிரி ஊசிய நூலும் இதே மாதிரி பொறுத்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஊற வச்ச வசம்ப ஸ்டோல் எடுத்து வச்சுக்கலாம். இந்த உரிச்சு வச்ச வசம்ப சின்ன சின்ன பீஸா ஊத்திக்கலாம். இதே மாதிரி எல்லா வசம்பும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ இந்த வசம்ப ஊற்றிக்கலாம். ஆனால் இது ரொம்ப பெருசாக விற்கக்கூடாது. எனக்கு வந்து இவ்வளோண்டு பெருசாக வேணும்னா இவ்வளோ ஊற்றிருக்கேன். இப்போ இதே இப்படி கொடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொறுத்து வச்சுக்கணும். இது வந்து போடுறதுக்கு முன்னாடி நல்லா காய வச்சு போடணும். இதே வரை பிரேஸ்லெட் மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து புதுசா பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் கையில போடுவாங்க. ஏன்னா அந்த குழந்தைங்க இதை நக்கும் போது அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் ஜீரக சக்தியும் கூடும். நம்ம இன்னொரு சின்ன ட்ரிங்க் செய்ய போறோம். அதுனா மருதம் பத்தை பார். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப் தண்ணீர், ஒரு கப் பால், ஒரு செம்பருத்தி பூ, அதுல நான் இலைகள் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மருதம் பத்தை பொடி, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. ஒரு கப் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் செம்பருத்தி பூ எதெல்லாம் மருதம் பத்தை பொடியும் சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் இருக்கிறது கால் டம்ளர் ஆற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ அது நல்லா கால் கப்பா வச்சிருச்சு. இப்போ அதை வடிக்கட்டிக்கலாம். இப்போ வந்து சூடான பால்ல கால் கப் வடிக்கத்துல சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு வேணுமோ அவ்வளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நினைச்சுக்கணும். அவ்வளவுனா அவ்வளவுதான். மருதம் பத்தே பால் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஹார்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா டேஸ்டியா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.